அப்படின்னு அப்படின்னு கை போன்ல கண்ணு அப்படி வெட்டி எடுத்து போல வீடு அப்புறம் பேசுறாரு மீன் இருக்கவும் பைக்ல போயிட்டாங்க. எத்தனை எடுத்து கட்டினா
பசங்க இருக்காங்க தெரியல. அதே நேரத்துல அவங்க வந்து என்கிட்ட மீன் விலை சொல்லுவாங்க, மீன் விலை வாங்க சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஏத்த மாதிரி கொண்டு போட்டு அவங்க எவ்வளவு சம்பாதிக்கிறாங்கன்ற போது கூட சொல்லுவாங்க. இந்த ஊர்ல நாலு 400 பார மீன் போடுறாங்க. நாங்க போய் ஒரு 7 ஆகுது, ஆனா இந்த மார்க்கெட்ல இருந்து இப்ப வரைக்கும் 200 கூறு. அது எத்தனை பீசா? 5 இருக்கு, 5 இருக்காங்க 200. இப்ப 4 குண்டு பாதியா இருக்கு. எப்போ நடந்துட்டு அவ்வளவா தெரியல, கஷ்டமா இருக்காங்க. ஸ்டார்டிங் தெரியாது, போக 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 எது சொல்றது, யாரு யாருக்கு என்னென்ன நடக்குது எல்லாம் தெரியுது. அமௌண்ட் எவ்வளோ வருது யாருக்கு நம்ம யாரும் கேட்கறதில்ல. வந்துச்சுன்னா ஏன்னா ஒருத்தரா நம்மளால இப்போ சம்பாதிக்க அவன் சம்பாதிக்கா அவனால சம்பாதிக்க கொடுத்துட்டா போகணும். என்ன சொல்கிறேன் ஐயா ஒரு புரியுமா? நம்ம எழுதுவா இதெல்லாம் கத்து கொடுத்ததே நாங்க தான். இதெல்லாம் வெட்டி கத்து கொடுத்ததே நாங்க தான். மீன் வாங்குறவங்க ஈஸியா கொண்டு போய் அறிவிக்கிறதுக்காக மெத்தட் கொடுத்துருந்தேன். நம்ம எங்கேயோ மாட்டிருக்குது மீன் எல்லாம் சூப்பராக இருக்குமா? ஆமா மீன் கேட்குறேன். அப்படியே பிடிங்க பார்த்துலாம். ஓ கோயிந்தா ஆமாம்மா, சாமி வர்றது நேரத்தில் எதுல கோயிலா கொடுப்பாங்க? இந்த பேர் அவங்க 4 மீன் 50 ரூபா கொடுத்து போகிறேன். புரியா வெயிட்டாகுது.